உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மிஸ்டர் கணிதம். கணிதம் இல்ல, மேக்ஸ் இஸ் நாட் டிவியன்ட். எக்ஸசைஸ் 12.1 செவன் சம் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இந்த மாதிரி சம் எல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவோம், எக்ஸாம்ல நீங்க ஈஸியா எழுதுறதுக்காக இந்த மாதிரி சம் எல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த சம் மட்டும் ரீட் பண்ணி அது என்ன க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா ஏங்கிற ஃபேமிலியா இருக்கு. சரியா? அதுல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஏங்கிற ஃபேமிலிக்குள்ள என்னென்ன இருக்குன்னா ஏபிசிடி. சரியா? இந்த நாலு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஸ் இட் காம், அதாவது காமடேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் என்ன பண்ண சொல்லிருக்காங்க, செக் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப இந்த டேபிள் வந்து காமடேட்டிவா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம், செக் பண்ண போறோம். காமடேட்டிவ்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ, இது ரெண்டோட வேல்யூ என்ன இருக்கணும், சேமா இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லிடலாம், காமடேட்டிவ் சொல்லிடலாம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து காமடேட்டிவா இல்லையா நான் செக் பண்ண போறேன். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, காம்படேட்டிவா இல்லையா நம்ம செக் பண்ண போறோம். அப்ப ஏ ஸ்டார் பி. சரியா? ஏக்கும் பிக்கும் என்ன பண்றோம், ஸ்டார் போடுறோம். அப்ப ஏக்கும் எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு ஏ. ஏக்கும் பிக்கும் ஸ்டார் போட நமக்கு ஆன்சர் இங்க டேபிள்ல பாத்தோம்னா என்ன இருக்கு, சி இருக்கு. அப்ப இது காம்படேட்டிவா இருந்துச்சுன்னா, இந்த டேபிள் வந்து காம்படேட்டிவா இருந்துச்சுன்னா நமக்கு பி ஸ்டார் ஏட வேல்யூ என்ன கிடைக்கணும், சி கிடைக்கணும். சி கிடைச்சிச்சுன்னா அதை காமடேட்டிவ்னு சொல்லிடலாம். இப்ப பாருங்க, இங்க பி இருக்கு, இங்க ஏ இருக்கு. பி ஸ்டார் ஏட வேல்யூ என்ன கிடைக்குது, டி தான் கிடைக்குது. என்ன கிடைக்கல, சி கிடைக்கல. அப்ப இது வந்து என்ன என்ன வாங்கல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னது, நாட் ஈக்குவல் டு இருக்கு. அதனால என்னால காமடேட்டிவ் வந்து என்னது, நாட் சாட்டிஸ்ஃபை. அடுத்து செகண்ட் ஒன், செகண்ட் ஒன் என்னன்னா அசோசியேட்டிவா இல்லையான்னு செக் பண்ண சொல்லிருக்காங்க. அசோசியேட்டிவ்னா நமக்கே தெரியும், அதாவது ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இதோட வேல்யூவும் ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இதோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும். ஆனா பிராக்கெட் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இங்க போறோம், அடுத்து ஏ ஸ்டார் பி இருக்கு. அப்போ ஏ இங்க இருக்கு, ஏக்கும் என்ன பண்றோம், பிக்கும் ஸ்டார் போட்டு அதோட ஆன்சர் என்னன்னா சி. மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா சி வந்து மீதி இருக்கு. அடுத்து ஏ ஸ்டார் அப்படி எழுதிக்கும், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல தான் முடிக்கணும். பி ஸ்டார் சி, பி இங்க இருக்கு, பி ஸ்டார் சியோட வேல்யூ பாத்தீங்கன்னா பி. சரி, இப்ப இது ரெண்டையும் என்ன பண்றோம், இந்த ஸ்டார் ஆபரேஷன் போடும்போது நமக்கு வேல்யூ வந்து சேமா இருந்துச்சுன்னா அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபைன் சொல்லிடலாம். இப்ப சி ஸ்டார் சி, அதாவது சி இங்க இருக்கு, இன்னொரு சி இங்க இருக்கு, சி ஸ்டார் சி நமக்கு என்ன கிடைக்குது, ஏ கிடைக்குது. நெக்ஸ்ட் ஏ ஸ்டார் பி, ஏ இங்க இருக்கு, இருக்கு ஸ்டார் போட்டா நமக்கு என்ன கிடைக்குது, சி கிடைக்குது. அப்ப இதுவும் என்ன இல்ல, ஈக்குவலா இல்ல, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு. அதனால இங்க அசோசியேட்டிவ் என்ன ஆகாது, நாட் சாட்டிஸ்ஃபை, இங்க சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான சம் நினைக்கிறேன். அப்படி ஈஸி ஆன்சர் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.